வாணியம்பாடி அருகே 5 பேரை தாக்கிவிட்டு பதுங்கியிருக்கும் சிறுத்தையை 24 மணி நேரத்திற்கும் மேலாக பிடிக்க முடியவில்லை. 3 இடங்களில் கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. சீரிப்பாயும் இந்த சிறுத்தை 24 மணி நேரத்திற்கு மேலாக இதுவரை பிடிபடவில்லை. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிங்கனாங்குப்பத்தை அடுத்த நாகாலேரி என்ற கிராமத்தில் நேற்று காலையில் அலமேலு பாரதி என்ற இருவரை முதலில் இந்த சிறுத்தை தாக்கியது. அந்த செய்தி பரவ தொடங்கியதும் அக்கம் பக்கம் இருந்த சுமார் 50 பேர் திரண்டு வந்து சிறுத்தை இருந்த முட்புதருக்கு தீ வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சிறுத்தை ஆக்ரோஷமாக தாக்கியதில் சந்தோஷ் என்பவர் காயமடைந்தார். அவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் நாகாலேரிக்கு வந்து சேர்ந்தனர். அதே நேரம் சுமார் 1000 பேர் திரண்டு சிறுத்தை பதுங்கிய புதரை நோக்கி கல்வீச ஆரம்பித்தனர். கற்களை வீசாதீர்கள் என வனத்துறையினர் எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை. கல்வீச்சை தாங்க முடியாத சிறுத்தை மீண்டும் பாய்ந்து வந்ததும் கூட்டம் சிதறி ஓடியது. அதில் கற்களை வீசிய கமல், தண்டபாணி ஆகியோர் சிறுத்தையால் தாக்கப்பட்டு காயமடைந்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் போன நிலையில் சிறுத்தையை பிடிக்க ஓசூர் கால்நடை மருத்துவ மையத்தின் டாக்டர் பிரகாஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினரும் வந்து சேர்ந்தனர். காவல்துறையினர் 3 இடங்களில் மாட்டுக்கறி மற்றும் கோழியுடன் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தனர். அத்தோடு துப்பாக்கி மூலம் மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஏரியை ஒட்டிய புதருக்குள் மறைந்திருந்த சிறுத்தை தென்படவில்லை. இரவான நிலையில் சிங்கனாங்குப்பம், அழிஞ்சிக்குளம், ஈச்சாங்கால் உள்ளிட்ட 15 கிராமங்களில் மக்கள் யாரும் வெளியேற வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்தனர். வீட்டுக்கு போய் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் இந்த இதை வந்து சிறுத்தையை கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு மேலும் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதனால எல்லாரும் வந்து வீட்டுக்கு போங்க. இரவானதால் சிறுத்தையை தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனாலும் வனத்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 50 பேர் இரவு முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சிறுத்தை தாக்கியதில் காயமடைந்த 5 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆந்திர வனப்பகுதியில் இருந்து சிறுத்தை வந்திருக்கக்கூடும் என தெரிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து வெங்கடேஷ்.